கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 17. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீடர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, மத்தேயு 26:36. அறுவடையின் கால பகுதியாகிய இந்நாட்களில் இருக்கும் நாம் சபையின் கெத்செமனே வேளையில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். சோதனையின் வேளையில் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வதோடு மற்றவர்களையும் சோர்ந்து போகாமல் இருக்க பலியின் இறுதி கட்டத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நாம் இந்த பலியை நிறைவேற்ற சரியான ஆயத்தத்தில் இருக்கிறோமா என்று சிந்திப்போமாக. நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானிக்க வேண்டும். தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குகிறார்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்களாய் இராமல் பகலுக்கும் வெளிச்சத்திற்கும் உரியவர்களாய் இருப்போமாக. சோதனை நாளில் நிற்கத்தக்கதாக நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் இருப்போமாக. இன்னும் கொஞ்ச காலத்திலே இறுதி சோதனைகளை எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் வேளையில் நாம் அவைகளை சந்திக்க ஆயத்தமாய் இருப்போமாக. கெத்செமனேயில் இயேசுவை எல்லோரும் கைவிட்டது போல நாமும் எல்லாராலும் கைவிடப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த வேளையில் நாம் நம்முடைய போதகரும் குருவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவே உறுதியாக நின்று, எல்லாரும் கைவிட்டாலும் நமக்கு உதவ ஒரு மத்தியஸ்தர் உண்டு என்பதை மனதில் வைக்க வேண்டும். கெத்செமனே வேளை வருமானால் அதை நாம் தவிர்க்காமல் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து, முதலாம் உயிர்த்தெழுதல் மூலம் நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் வல்லமையுள்ள பசு பரிந்து பேசுகிறவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போமானால் நம்மை முற்றிலும் வெற்றியடைச் செய்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை உன்னதமான நிலைக்கு உயர்த்துவார் என்பதே. ஆமேன்.